ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல். கைஸ் இன்றைக்கி என்ன முடியல ரெண்டு மணி ஏர்னிங் வெப்சைட்ஸை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு மணி ஏர்னிங் வெப்சைட்லையும் ட்ரஸ்டடாக பேமெண்ட் தராங்க. அது மட்டும் இல்லை கைஸ், இந்த ரெண்டு மணி ஏர்னிங் வெப்சைட்டில் ஃப்ரீ பேக்கேஜாக வந்து பண்ணால் கிட்டத்தட்ட 6000 ரூபாய் கட்ட அமௌண்ட் வந்து பண்ணால் உங்களுக்கு கிடைக்குது. அந்த அமௌண்ட்டை வச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும், அதாவது இந்த வீடியோ பார்க்குற எல்லாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் வந்து பண்ணால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வழியாக நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி வந்து பாருங்கள் இதே மாதிரி இருக்கிற கான்செப்டில் நம்ம ஒரு வெப்சைட் பார்த்துருப்போம். 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பண்ணால் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ அந்த வெப்சைட்லேருந்து எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. அந்த பேமெண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் நான் 350 ரூபாய் வித்ரா பண்ணியிருந்தேன். பீஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேலன்ஸ் ரிசீவ் ஆன பேமெண்ட்டு. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுற வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மஸ்ட் அதை பார்த்து அந்த வெப்சைட்டையும் யூஸ் பண்ணிங்க. மொத்தமாக 3 வெப்சைட் யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தா 3 இல்லை 2 இல்லை 1 உங்களால் பேமெண்ட் எடுக்க முடியும். நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் அந்த ட்ரிக்கை சொல்லித்தரேன். மஸ்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ் இன்றைக்கான வீடியோக்கில் போத்துக்கணும் பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மக்காவும் நம்ம பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கைஸ் நம்ம ட்ரெஸ்லாம் நீங்கள் அப்ப ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். வித்தவுட் யூனிவர்ஸ் எடிங் ஆப்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம சேனலுக்கு புத்தி வந்தீங்கன்னா மக்காவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கைஸ் நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலாம் பிள்ளைங்க ஒன்று ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. கைஸ் எந்த ஆப் ஆனாலும் பேம் மொத்த கொண்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டெலாம் சேனல் தான் ஷேர் பண்ணுவோம். டெலங்கோப்ப லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி டெலாம் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா ஆப்புக்கான பெஸ்ட் ஃபேங்கோட அஃபீஸில் டெலாமல் கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் மஸ்ட் டெலாமல் ஜாயின் எடுக்க டிஸ்கிரிப்ஷனில் டெலங்கோப்ப லிங்க் இருக்குது. அந்த லிங்க் யூஸ் பண்ணி டெலாம் ஜாயின் எடுங்க. கைஸ் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2 வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபஸ்ட்டு செகண்ட்னு நான் வந்து பண்ணால் வரிசைப்படுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட் தான் இது. இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் உங்களோட பேரை என்டர் பண்ணிடுங்க. உங்களோட பேரை என்டர் பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிடுங்க. கைஸ் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இங்கே சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்லைட் பண்ண சொல்லுவாங்க. பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு ஸ்லைட் பண்ணி வச்சுருங்க. ஸ்லைட் பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலட் டிஸ்டன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு 8 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்க. அதே பாஸ்வேர்டு கீழே என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணணும் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் பேக்கேஜ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். கீழே ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ப்ராடக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா 350 நாளுக்கான பேக்கேஜ் வந்துடும், உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. டோட்டல் ப்ராஃபிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2604 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் கிடைக்கும். பட் அவ்வளோனால இந்த வெப்சைட் ஒர்க் ஆகுது. மேக்ஸிமம் 1 மந்த் இருக்குது இந்த வெப்சைட்லாம் ஒர்க் ஆகும். அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா மஸ்ட் இந்த வெப்சைட்லாம் ட்ரை பண்ணுங்க. ஒரு சில வெப்சைட் ஒண்டி தான் 3 மாதம் கட்ட ரன் ஆகும். பட் இந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மிஞ்சி போனால் 2 மாதம் வேலிடிட்டி அவ்வளோதான். மற்றபடி இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாள் வேலிட்டி இல்லை. அதனால் மஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் பீரியட்குள் தான். எந்த யூடியூப் சேனல் சொல்லுவாங்கன்னு தெரியல, ஏன்னா அவங்க யூஸ்க்காக சொல்லுவாங்க. பட் நாம் சொல்ல அந்த மாதிரி சொல்லலாம் சொல்ல மாட்டேங்க. கைஸ் மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதம் வந்து யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி எதுக்கும் யூஸ் பண்ண தேவையில்ல. அதுக்கும் நான் ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது யூஸ் பண்ணி கன்ஃபார்ம் எல்லாராலேயும் 600 ரூபீஸ் கட்ட ஏர்ன் பண்ண முடியும். முந்தானத்து போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட 300 ரூபீஸ் மொத்தமாக 900 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஏர்னிங் வெப்சைட்டில் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். மேஜராக ஒரு 100 பேர் பார்க்குறீங்களா, அதில் கன்ஃபார்ம் நான் சொல்லிட்டுருக்கு யூஸ் பண்ணுறாங்களா, ஒரு 50 பேருக்காச்சும் அந்த அமௌண்ட் கிடைக்கும். அதனால் மஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜஸ்ட் இந்த பேக்கேஜ் 1 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா பை நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அவ்வளோ உங்களுக்கு பேக்கேஜ் வந்து பண்ணால் பை ஆகிடும். கைஸ் இப்போ டெய்லி ப்ராஃபிட்டாக வந்து பார்த்தா உங்களுக்கு 7.44 ரூபாய் வந்து பார்த்தா டெய்லி உங்கள் வாலெட்டில் ஆலையினே இருக்கும். இதை நீங்கள் கிளைம் பண்ணணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக இந்த மை ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த ப்ராஃபிட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும் கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டெய்லியும் லாகின் போனஸ் இங்கே டாஸ்க் ஆப்ஷன் இருக்கா, அந்த டாஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுனே ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ரிசீவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டில் 10 ரூபாய் டெய்லியும் வந்து பார்த்தா ஆட் ஆகினே இருக்கும் கைஸ். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 நாளைக்கு 17 ரூபாய் ப்ராஃபிட்டாக கிடைக்குது இந்த ஒரு ஏர்னிங் வெப்சைட்டில். இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணிப்போம் நம்மளுக்கு எவ்வளோ நாளில் இந்த பேமெண்ட் கிடைக்குது. இந்த வெப்சைட்டோட மினிமம் ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துறாங்க பாருங்கள், 320 ரூபாய் மினிமம் ரீடம். நான் ஒரு ட்ரிக்கும் சொல்லித்தரேன், அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் இப்போ நான் கேல்குலேட்டர் ஆன் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் என்னோடய ஃபோனில். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 17 ரூபாய் இன்ட்டு நம்ம ஒரு 20 நாள் போட்டு பார்ப்போம், 340 ரூபாய். ஜஸ்ட் 20 நாளே வந்து பார்த்தா ரெஃபரே பண்ணாமல் வந்தோம்னா நம்மளுக்கு 340 ரூபாய் 20 நாளில் வருது. ஜஸ்ட் இப்போ நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 17 ரூபாய் இன்ட்டு ஒரு நம்ம ஒரு 15 நாள் போட்டுப்போம். 15 நாள் போட்டால் நம்மளுக்கு 255 வருதா. இப்போ ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அதை கழிச்சுப்போம். இப்போ நம்ம 17 ரூபாய் இன்ட்டு 12 நாள் போட்டுப்போம். ஏன் நான் சொல்கிறேன்னு பின்னாடி சொல்கிறேன் கைஸ். இப்போ 12 நாள் போட்டாச்சு, இப்போ அதை 13 நாளாக மாற்றிப்போம். ஓகே, இப்போ நீங்கள் இதில் 13 நாள் ஒர்க் பண்ண வேண்டி போதும். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா கிட்டத்தட்ட 221 ரூபாய் வந்து பார்த்தா கிடைக்குது. இந்த வெப்சைட்டோட மினிமம் ரீடம் எவ்வளோனா கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க 320 ரூபாய் இந்த வெப்சைட்டோட மினிமம் ரீடம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் 13 நாள் டெய்லி வந்து போனால் லாகின் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டெய்லி காசு வந்தோன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற 100 ரூபாய்க்கு நான் என்ன ப்ரோ பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்ம் எல்லோரும் இதில் ரெஃபர் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி இந்த வெப்சைட்டுக்கான ரெஃபர் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் திரும்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னு, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 221 ரூபாய் 13 நாள் ஃப்ரீயாக இருந்தாலே உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது வந்து பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, டெய்லியும் லாகின் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜ்லேருந்து காசு இருப்பது ஆள் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன் நான் 13 நாள் இந்த வேலிடிட்டி கொடுக்குறேன், மேக்ஸிமம் இந்த மாதிரி வெப்சைட்லாம் 1 மந்த் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும், அதனால தான் வேலிடிட்டி கொடுக்குறேன். உங்களோட லக்கு, நீங்கள் ரெஃபரே நாள் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க, 20 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் ஒர்க் ஆகிறதுக்கு 70% வாய்ப்பு இருக்குது. ஏன் 70% வாய்ப்பு இருக்குன்னா, இந்த மாதிரி வெப்சைட்லாம் ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மந்த் வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஜஸ்ட்டு ஒரு 20 நாள் கேல்குலேட் பண்ணாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டை ரீச் பண்ணிடணும். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் இப்போ கேல்குலேட் பண்ணாலே வந்து பாருங்கள் 340 ரூபாய் வந்துது. 20 நாள்லேயே கூட இல்லை கைஸ், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 19 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த அமௌண்ட் வந்து தான் வருது. பட் நான் ஏன் முன்னாடி வித்ரா பண்ண சொல்கிறேன், ஒரு சில டைமில் தான் 20 நாள்லேயே வந்து பார்த்தா வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், அப்படிப்பட்டாலும் நம்மளுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து பார்த்தா நம்மளால் இருக்க முடியும். பட் என்னென்னா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் தான் நம்மளால் அந்த அமௌண்ட் வந்து பார்த்தா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, கன்ஃபார்ம் ஒரு 10 ரெஃபர் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 ரெஃபராச்சு பண்ணுங்கள். 5 ரெஃபராச்சு பண்ணிங்கன்னா தான் உங்களால் அட்லீஸ்ட் இதில் வித்ரா பண்ண முடியும். அந்த ஒரு 2 நாள் 5 நாள் முன்னாடியே வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நீங்கள் இவங்க வந்து பண்ணால் ஒரு ரெஃபரலுக்கு உங்களுக்கு வந்து பண்ணால் 10 ரூபாய் தராங்க. ஜஸ்ட் இங்கே இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த இன்வைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். ஜென்யூனாக ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரிஜிஸ்டர் பண்ண வச்சுருங்க. இல்லை பிறகு நான் ஃபேக் ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிங்கன்னா, ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடுங்க கைஸ். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு விஆன் டைப் பண்ணிட்டு விஆ ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிங்க. ஜஸ்ட் ஒரு எம்பி தான். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேங்க. ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வைட் லிங்க் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணுறதுனால ஜஸ்ட்டு கோ ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி வந்துடும் உங்களோட மொபைலில் ஏரோஃப்ளைன் மூணு இருக்கும். ஜஸ்ட்டு அதை ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுறங்க. இப்போ ஜஸ்ட்டு ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டோட ஹோம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட்டு நெட்ஒர்க் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்டோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிங்க. எல்லாம் உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிட்டு செண்ட் ஓபி ஓடிபி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணி மச்சா எனக்கு ஒரு ஓடிபி சொல்கிறேன்னா கன்ஃபார்ம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு 8 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிடுங்க. அதே பாஸ்வேர்டுக்கு என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடும். நீங்கள் அந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்கன்னு நினைக்கிறேன். பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு வாட்டி வந்து பாருங்கள் அப்ளிகேஷனை கிளியர் டேட்டா பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ட்ரிக்கை யூஸ் பண்ணும்போது அப்ளிகேஷன் கிளியர் டேட்டா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சேஃபாக இருக்கும். பட் கிளியர் டேட்டா பண்ண அவசியம் இல்லை, பட் நீங்கள் கிளியர் டேட்டா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இந்த இங்கே 1 போட்டிருக்காங்க பார்த்தா அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை பேக் பண்ணி விட்டிங்கன்னா திரும்பி உங்களோட ரெஃபர் லிங்கை பேஸ்ட் பண்ணி திரும்பி வேறு ஒரு நம்பரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அன்லிமிட் டைப்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தா அக்கௌண்ட் பிளாக் ஆகுது. இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் க்ரோம்லேயும் யூஸ் பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஏரோஃப்ளைன் மூடம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். எல்லா ப்ரௌசர்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரௌசர் கொஞ்சம் டக்குன்னு யூஸ் ஆகும். அதனால தான் இது சொன்னேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10 ரெஃபர் இல்லைனா ஒரு 5 ரெஃபராச்சும் மினிமம் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ ரெஃபர் பண்ண முடியும் பண்ணுங்கள். ஏன் இந்த வெப்சைட் வந்தோம்னா மினிமம் நம்ம 20 நாளுக்குள்ளேயே ஏர்ன் பண்ண முடியுது. மற்ற வெப்சைட் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 நாளுக்குள்ளேயே ஏர்ன் பண்ண முடியுது. நீங்கள் ஒரு 5 ரெஃபர் இல்லைனா ஒரு 10 ரெஃபர் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 10 நாளிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டை விட்ரா பண்ண முடியும். இந்த மாதிரி வெப்சைட்லாம் கேரண்டி கொடுக்குற ஒரு 10 நாள் வரைக்கும்னா கன்ஃபார்ம் ஒர்க் ஆகிடும். 15 நாள் ஒரு 75% 20 நாள்னா ஒரு 60 இல்லை ஒரு 70% அது வரைக்கும் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பண்ணால் ஒரு லாங் சர்வே எடுத்து தான் வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெப்சைட் 1 மந்த் வரைக்கும் தான் வேலிடிட்டி இருக்குது. அதனால தான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன். யாரும் 1 ரூபாய் கூட இந்த இன்றைக்கி பார்க்க போகிற 2 வெப்சைட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 900 ரூபாய் இருக்குது, நம்மளுக்கு ஹெவியாக லாஸ் ஆகிடும். அதனால் நான் மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்குள்ளே இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம், இல்லை இன்வெஸ்ட் பண்ண சொல்ல முடியாது. மேக்ஸிமம் போனால் கூட 300 ரூபாய்க்குள்ளே தான், இல்லை 900 ரூபாய் யாருமே இன்வெஸ்ட் பண்ணுறாதீங்க கைஸ். அப்போ சப்போஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண தைரியம் இருந்தால் கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது யாரும் 1 ரூபாய் கூட இன்வெஸ்ட் தேவையில்லை, இதை ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் ட்ரிக்க சொல்லியிருக்கேன், அதை வச்சு நீங்கள் 600 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ரெண்டாவது ஏர்னிங் வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவோம். கைஸ் நீங்கள் ரெண்டாவது பார்க்க போகிற வெப்சைட்டுக்கான லிங்க்கை வெப்சைட் 2 டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்க் எழுதுனேன். உங்களோட பேர் உங்களோட மொபைல் நம்பர் ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு பசில் உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் அந்த பசில் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தா ஓடிபி ரிசீவ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 8 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். அதே பாஸ்வேர்டு கீழே என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே இந்த வெப்சைட்டில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வெப்சைட் கூட லாகின் பண்ணிட்டு வந்துருங்க கைஸ். இந்த வெப்சைட்டில் டெய்லி ஏர்னிங்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு 18 ரூபாய் கட்ட கிடைக்கும். ஃபஸ்ட் எப்படி பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். கீழே வந்து பாருங்கள் ப்ராடக்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் சைன் அப் போனஸ் பேக்கேஜோட வேல்யூ பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 3484 ரூபாய். பட் அவ்வளோ நாளெலாம் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்தா இதுவும் வந்து 1 மந்த் தான். 3 சேம் கம்பெனி தான், வேறு வேறு பேரில் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இது 1 கிளிக் பண்ணுங்கள். கீழே அதே பை ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தா டெய்லி ரெனியூவாக வந்து 10 ரூபாய் கொடுக்குறாங்க.
₹10.56 வந்து தான் கிடைக்குது. ஜஸ்ட் இங்கே பை கொடுத்துருங்க, பை கொடுத்தனே பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். இதோட காசு வந்து போனால் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அவருக்கு வந்து போனால் உங்களோட வேலையில் அடையின் இருக்கும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் மை ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து போனால் பேலன்ஸ் ஆப்ஷனில் வந்து போனால் உங்களுக்கான காசு அடையினே இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள், ரெண்டாவது சர்வீஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த சர்வீஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி ₹8 வந்து பண்ணால் இந்த இடத்துல கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளைம் பண்ணுங்கள். இப்போ வந்து பண்ணால் உங்களுக்கு வேலெட்டில் வந்து பண்ணால் இதை ஆடாயிட்டிருக்கும். கைஸ் நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு ட்ரிக் சொல்ல பார்த்தா அதே ட்ரிக்கு இதுக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்த வெப்சைட்டுக்கு என்ன சொன்னால் அதே தான் இதுக்கும். இது வந்து பெருசாக வந்து பண்ணால் விரும்ப சொல்ல, இதுக்கு வந்து பண்ணால் இன்வைட்டுக்கு எவ்வளோனா ஜஸ்ட் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருவோம். இந்த வெப்சைட்டுக்கு பர் ரெஃபரலுக்கு வந்தனா ₹9 வந்து பண்ணால் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா யாருமே இன்வெஸ்ட் பண்ணுறாதீங்க, ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஹெவியாக லாஸ் ஆகிடும். இதுலேயே வந்து பாருங்கள் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணி ₹1000, இவங்க மினிமமாகவே வந்து பண்ணால் ₹1000 மேலே தான் விற்கிறாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணால் கன்ஃபார்ம் லாஸ் ஆகிடும். ₹1 கூட யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கைஸ், ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமாக லாஸ் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன் திருப்பி மினிமம் அமௌண்ட்டாக நம்ம ஒரு ₹200-300 பார்ப்போம். பட் இது ₹1000 இருக்குது, ₹1 கூட யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாதீங்க, ஏன்னா உங்களுக்கு ஹெவியாக லாஸ் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிக் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரெஃபர் பண்ணுறது. இதுக்கு நம்ம எவ்வளோ நாள் ஆகணும்னு பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடும். ஜஸ்ட் இப்போ நான் கேல்குலேட்டர் ஆன் பண்ணிங்க, இது ஒரு 18 போட்டு ஒரு 13 போடுவோம், ₹234. ஜஸ்ட் இதுக்கு ஒரு வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணாமல் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 கரெக்டாக வந்து போனால் ஒரு 19 உங்களுக்கு தேவைப்படும் ரெஃபர். ஒரு ரெஃபர் கூட பண்ணலன்னா இதே நீங்கள் ரெஃபர் பண்ணினீங்கன்னா ஜஸ்ட்டு 13 இதே அதே மாதிரி தான். ஜஸ்ட் வந்து பார்த்தா 13 இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி சேம் விதிரா ப்ராசஸ் வச்சு நீங்கள் விதிரா பண்ணிக்கலாம். இதுதாங்க ஸ்ட்ரிக்கு. ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்கு நான் என்ன ட்ரிக் சொன்னேன்னா அதே ட்ரிக்கு இந்த வெப்சைட்டுக்கும் யூஸ் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் எல்லாரையும் ₹600 வரைக்கும் ஆன் பண்ண முடியும். மேக்ஸிமம் 10 ரெஃபர் பண்ண பாருங்கள் ப்ரோ. ரெஃபருக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ட்ரை பண்ணுங்கள். 10 ரெஃபர்னா கூட பரவாயில்ல கைஸ், மேக்ஸிமம் 5 ரெஃபராச்சு பண்ணுங்கள். 5 ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு 75% உங்களால் விதிரா பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டெய்லியும் உங்களுக்கு ஒரு வர்க்கம் இல்லை, ஜஸ்ட் லாகின் பண்ண போகிறீங்க, உங்கள் வேலையில் ஆட்டோமேட்டிக்காக காசு ஆட போகுது. ஓகே, இப்போ ஜஸ்ட் இந்த வெப்சைட்டோட விதிரால் ப்ராசஸ் முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிடும். ஏன்னா வந்து பார்த்தா ரெண்டு வெப்சைட் போட்டிருப்போம், ரெண்டு வெப்சைட்டில் வந்து போனால் ஒரே மாதிரி தான் விதிரா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த மை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறனே வந்து விதிரால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த விதிரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறனே சேம் இதே மாதிரி தான் அந்த வெப்சைட்லேயும் இருக்கும், இந்த வெப்சைட்லேயே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இந்த வெப்சைட்டில் ₹330 வந்தோடனே நீங்கள் விதிரா பண்ணிக்கலாம், அந்த வெப்சைட்டில் ₹320 வந்தோடனே உங்களால் விதிரா பண்ணிக்க முடியும். உங்களோட அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துட்டு கேஷ் அவுட் கொடுத்துருங்க. வித்தின் 24 hoursக்குள்ளே உங்களோட பேமெண்ட் வந்து பண்ணால் ரிசீவ் ஆகிடும். அப்படி ரெண்டு வெப்சைட்லேயும் உங்களுக்கு ரிசீவ் ஆகலாம். சர்வீஸ் ஆப்ஷன் ரெண்டு வெப்சைட்லேயும் இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், டெலகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருங்க. உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகாத பட்சத்தில் கஸ்டமர் கேர் கிட்டே கன்ஃபார்ம் தான் பேமெண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். குறிப்பிட்ட ஒரு நாளுக்குள்ளே தான், மேக்ஸிமம் 1 தான் இந்த வெப்சைட்லாம் ஒர்க் ஆகும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கவங்க வந்து இந்த வெப்சைட் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டை பற்றி வேறு என்ன வெப்சைட் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சந்திப்போம். பாய்.